ஆல் இண்டியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திருமே, ஜனநாயகம் செழித்திருமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன், ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். வரணும் வரணும், எல்லாரும் வரணும். வாக்காளர் பட்டியல்ல பேசுங்க, வரணும் வரணும், எல்லாரும் வரணும். நேயர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்னைக்கு முக்கியமா வாக்காளர் பட்டியல்ல பெயர் சேர்க்கைய பத்தி பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா பெண்கள், திருநங்கைகள் இவங்களும் பெயர் பட்டியல்ல இடம் பெறத பத்தி தான் பார்க்க போறோம். வாக்காளர்கள் ஒவ்வொருத்தரையும் மனசுல வச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி தேர்தல் ஆணையம் வசதிகளை செஞ்சு கொடுக்குது. இதனால வாக்காளர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. தேர்தல்னு எங்கு நடந்தாலும் வாக்காளர் பட்டியலுங்கிறது பெரும் பங்கு வகிக்குது. ஏன்னா வாக்காளர் பட்டியலுங்கிறது ஒரு கமண்டலத்துக்குள்ள கடலை அடைக்கிற மாதிரி. அதாவது வாக்காளரோட மொத்த எண்ணிக்கைக்கு வாக்களிப்போரின் பங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா புள்ளி விவரத்துக்கும் வாக்காளர் பட்டியலே கை கொடுக்குது. இந்த காரணத்தினால தான் வாக்காளர் பட்டியலை இன்னைக்கு வரைக்கும் புதுப்பிச்சு சரியா வைக்க பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பெயரை இந்த பட்டியல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கும் பற்பல செயல்பாடுகள் விதிக்கப்பட்டு பின்பற்றப்படுது. உதாரணமா, குடும்பத்தோட மூத்த நபரின் இறப்பு ஏற்பட்டா அவரோட மரண சான்றோட குடும்பத்தினரின் சாட்சியம் மிக்க தகவலை வச்சு நீக்கப்படுது. இதே போல ஒருத்தர் கொடுத்திருக்கிற முகவரியில இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போனாருன்னா முன்னாடியே பதிவாகி இருக்கும் வீட்டோட முகவரி கதவுல தேர்தல் ஆணையத்தால் நோட்டீஸ் ஒட்டப்படுது. நிச்சயிக்கப்பட்ட சில நாட்களுக்கு அந்த நோட்டீஸுக்கான மறுப்பு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமும் மறுப்பு இல்லைனா அதுக்கு பதிலாக எந்த தகவலும் பெறப்படாதப்போ அந்த வீட்டோட அக்கம் பக்கத்தாரின் சாட்சியத்தோட முன்னாடி அந்த முகவரியில் இருந்தவரோட பேர் நீக்கப்படுது. ஹே சுரேஷ், ரொம்ப நாள் கழிச்சு நேர்ல பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹே கணேஷ், நீ இந்தியாவுக்கு வர்றதா யாருமே எனக்கு சொல்லலையே. ஓ, மீனாவோட கல்யாணத்துக்கு வரியா? ஆ சொல்லுப்பா, அமெரிக்காவுக்கு நீ எப்போ வந்த? என்னோட என்ஆர்ஐ ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு, அவரை பார்க்கறதுக்காக நான் வந்தேன். இப்போ திரும்பி போயிட்டு இருக்கேன். ஹாப்பி டு சீ யூ சுரேஷ். எனக்கு இந்தியானாலே ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுமான்னு தெரியல, என் தாத்தாவோட வீடு ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கு. அங்கே தேர்தல் நடக்க போகிறதா தெரிஞ்சது. எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, இது என்னோட அடிப்படை உரிமை. என்ன ஓட்டராக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காகவே இந்தியாவுக்கு வந்திருக்கேன். கணேஷ், நீ இந்தியாவுக்கு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த விஷயத்துக்கு நீ நேரில் வரணுன்ற அவசியம் இல்லையே. www.eci.gov.in அப்படின்ற வலைதளத்தில் நீ பதிவு செஞ்சாலே போதுமே. ஓ அப்படியா? வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ற பேஜில் ஓவர்சீஸ் எலக்டர்ஸ் ஆப்ஷன் ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் செஞ்சால் போதும். உன்னோட தகவலை 6A ஃபார்மில் பதிவு செய்யணும். அப்படியா? நாங்கள் ரெண்டு பேரும் இப்போவே அதை செஞ்சுடுறோம். கணேஷ், அப்ப நீ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மீனாவோட கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணலாம். எஸ் ப்ரோ. ஏ மீனா, என்ன பாரு, உன் கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ட்ரெஸ், நகை, மண்டபம், சாப்பாடுன்னு லிஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டு டிக் செஞ்சுட்டு வரோம். எல்லா ஏற்பாடும் ஆயிட்டு இருக்கு. சரி, எல்லாம் செஞ்சுட்ட, ஓட்டர் ஐடி, வாக்காளர் அடையாள அட்டையில அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? அக்கா என்ன சொல்றீங்க? நீ கல்யாணம் ஆகி இன்னொரு ஊருக்கு போற, அங்க போய் நீ ஓட் பண்ண வேணாமா? தேர்தல் நடக்கிறப்போ அங்க நீ எப்படி வாக்களிப்ப? முகவரிய மாத்தினா தானே நடக்கும். அது எதுக்கு இப்ப? சும்மா இருங்க அக்கா. வாக்களிக்கிறத சாக்கா வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. அப்போ நீ வாக்களிக்க போறது இல்லையா? அங்க உள்ள வாக்காளர் பட்டியல்ல உன் பேரை ஆட் பண்ண போறது இல்லையா? போங்கக்கா, இதை வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர வாய்ப்பை யாராவது நழுவ விடுவாங்களா? மீனா, அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு சாக்கு போக்கு ஒண்ணு இல்ல, 1000 இருக்கு. அதை விடு, தேர்தல் ஆணையத்தோட eci.gov.in வலைத்தளத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நாமே தேர்ந்தெடுத்துக்கலாம்.
அதுல ஸ்வீப் பிரிவுல போனா முகவரிய நாம எழுதுல மாத்திடலாம். ஓட்டர் ஐடி கார்டுல அட்ரஸ் தானா மாறிடும். அதுவும் கல்யாணம் ஆகி வேற இடத்துக்கு போறவங்களுக்கு அந்த பிரிவுல ஒரு தனி உட்பிரிவே இருக்கு மீனா. நீ ஈஸியா இதை பண்ணிடலாம். ரீட்டா, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க பாருங்க. கமலாச்சி காட்டு காட்டு, நானும் பாக்குறேன். தோழிகளே தோழர்களே, உங்க வாக்கின் சக்தியை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டு போட மறக்காதீங்க. முதல்ல வாக்குப்பதிவு செஞ்சுட்டு வாங்க. கமலாட்சி, நீ இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்க, இதுக்கு லைக்ஸ் கிடைக்காம இருக்குமா? 2013 பெண்கள் அதிகமாக வாக்களிக்கணும்னு விழிப்புணர்வு பண்ணாங்க. அதனோட விளைவு இன்னைக்கு பெண்கள் அதிக அளவில் வாக்களிக்கிறாங்க. இப்போ ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக வாக்களிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் கமலாட்சிக்கா, எலெக்ஷன் கமிஷன் சோஷியல் மீடியாலாம் இருக்காங்களா? மீனா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம், ஃபேஸ்புக், லிங்க்டின், பின்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இப்போ இருக்கு. புதுசாக வாக்களிக்க இருக்கிற இளைஞர்களுக்கு போதுமான அளவுக்கு தகவலை தந்து உற்சாகம் தர்றதுக்கு தேர்தல் ஆணையம் இப்போ போஸ்டர், ஹோர்டிங், வானொலி நிகழ்ச்சி, டிவி, பிளே கேம்ஸ் மூலமாக பல பல வழிகளை கையாண்டுட்டு வர்றாங்க. இதுக்கு கண்கூடான உதாரணம் மணிப்பூர் நகரத்துல சமீபத்துல நடந்த தேர்தல். பொதுஜனங்க குறிப்பா இளைஞர்களை வாக்களிக்க ஊக்குவிக்கிற விதமா பல போட்டிகளை நடத்தி காட்டினாங்க. 2014 பொது தேர்தலில் பெண் வாக்காளர்களோட பங்கை நினைச்சா இந்த நாடு மட்டும் இல்லை உலகமே ஆச்சரியமாக பார்த்தது. அந்த அளவுக்கு அவங்களோட பார்ட்டிசிபேஷனை நினைச்சா ஒரு பெண் வாக்காளராக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. பெண்களோட பங்கு பொது தேர்தலுக்கு முன்னாடி நிலையில் இருந்ததை எல்லா செய்தித்தாள்களும் செய்தி தொலைக்காட்சிகளும் தலைப்பு செய்திகளாக கொடுத்தது. இதை எதிர்பார்த்து கணித்ததை வச்சு எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்கவுங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்கும் போது ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கான தனி அறிவிப்பும் தனி சலுகைகளையும் பட்டியல் போட்டுது. இப்படி ஆக்கப்பூர்வமாக பெண்களோட வாக்களிப்பு பங்களிப்பு தொடர்பாக உள்நாடு மற்றும் வெளிநாடுன்னு எல்லா பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் பாராட்டி பேசிச்சு. பெண்கள் தங்களோட வாக்காளர் பொறுப்பை உணர்ந்து அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்கிறாங்க. என்னோட பேர் ஏஞ்சலினி வான்சி, ஃபைனல் இயர் பிஎஸ்சி ஐடி படிக்கிறேன். ஆஸ் அ இந்தியன் சிட்டிசனாக எல்லா ஒரு உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னா ஓட் போடுறது தான். அதை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் வந்துட்டு எந்தெந்த வழியிலலாம் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாமே கல்லூரிகள் சார்பாக மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வழியாலாம் கொடுக்கறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சனா, நான் வந்து பிசிஏ படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். நான் வந்து வெளியவெல்லாம் போய் எடுக்க வேண்டாம், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எடுக்க வேண்டாம், எனக்கு எல்லாமே காலேஜாக பண்ணித்தரனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வணக்கம், என் பெயர் வி அனு. நான் தருமபுரி மாவட்டத்தில் ஈச்சம்பாடி கிராமத்தில் உள்ளேன். நான் அரசு பொறியியல் கல்லூரி தருமபுரியில் பிஇசிஇ 2 பயின்று வருகிறேன். 18 முடியும் முன்னரே விண்ணப்பம் அளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் வாய்ப்பு அளித்துள்ளது. எனவே 18 முடித்தவுடன் ஓட்டு போட வாய்ப்பு அளித்த இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு மிகவும் நன்றி. வலிமையற்ற இனத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், அதுலேயும் பழங்குடியினர், மலைவாழ் குடிமக்கள், அதாவது குறிப்பாக பாதிக்கப்படும் பழங்குடியினர், பர்டிகுலர்லி வல்லரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், மற்றும் 3 இடத்தைச் சேர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளி, மூத்த குடிமக்கள்னு பற்பலரோட விவரத்தை தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் பதிய வச்சுது. மேலும் இவங்களுக்காக தேர்தல் ஆணையம் எத்தனை எத்தனை முயற்சிகளை எடுத்து சாதிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு உடல் குறைபாடு இருந்தாலோ, இல்லைன்னா வயதின் மூப்பு காரணமாக இயலாதவராக இருந்தாலோ, PWD Persons with Disabilities, அவங்களுக்கும் எல்லா வசதிகளையும் தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு. சக்ஷம் ஆப் மூலமாக முன்கூட்டியே இவங்க பதிவு செஞ்சுருந்தா அவங்களுக்கு வழிகாட்டியாக உறுதுணையாக இருந்து அவங்களோட மேலான வாக்கை பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட்ருக்கு. கேரள மாநிலத்தில் 2022 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 3 இனத்தைச் சேர்ந்த திருநங்கையர் வேட்பாளரை நிறுத்த மாநிலங்கள் அளவில் ஸ்டார் கேம்பெயினர் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதாவது வாக்களிக்க பொதுமக்களை உற்சாகப்படுத்த ஆங்காங்கே விளக்க கூட்டத்தில் பங்கேற்க வைத்தார்கள். இப்படியெல்லாம் செய்ததன் விளைவு வாக்களிப்பு கணக்கெடுப்பில் அதிக பங்களிப்பு இருந்ததை புள்ளி விவரங்கள் தெளிவுபடுத்துகின்றன. இப்போ
தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். ஜோ எலெக்டரல் ரூல் ஹே உஸ்மே அதிக சே அதிக, நம்ம கிட்ட இருக்க வாக்காளர் பட்டியல்ல அதிக அளவு மாற்றுத்திறனாளிகள் தங்கள் பெயர்களை பதிவு பண்ணிக்கணும். அதோட அவங்களுக்கான எல்லா வசதிகளும் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகள் 100% நம்ம பட்டியல்ல இணைக்கப்பட்டிருக்கணும்ங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட தீர்க்கமான இலக்கு. அவர்களும் இந்த வாக்குப்பதிவு நடைமுறைகள்ல பங்கெடுத்துக்கணும். இது அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் அனைவரும் அணுகக்கூடிய வகையிலும் இருக்கணும். எவ்வளவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முழுமையானதாக ஆக்க முடியுமோ அதை தேர்தல் ஆணையம் செஞ்சுக்கிட்டு வருது. நிக்கோபார் தீவுகளோட கடைசியா வாழ்ந்து வர்ற வரலாற்று கால மக்கள் பங்கேற்று வாக்களித்ததுதான் சிறப்பான அம்சம். இந்திய குடிமக்கள்னு உரிமையோட முதல் முறையா அவங்க வாக்குச்சாவடி வந்ததும் இங்க நான் குறிப்பிட்டு சொல்லணும். இது தேர்தல் ஆணையத்தோட பாராட்டத்தக்க சாதனை. இதை தவிர பைகா இனத்தை சேர்ந்த காடுவாழ் மக்கள் சத்தீஸ்கட், ஜார்கண்ட், பீகார், மேற்கு வங்காளம், ஒடிசா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல இருக்கிற காடுகளே கதின்னு வாழ்ந்தவங்க. ஆனா இவங்களையும் கண்டுபிடிச்சு இவங்களோட பேரு விலாசங்களை வாக்காளர் பட்டியல்ல சேர்த்ததோடு மட்டும் இல்லாம பாதுகாப்பா அவங்க விரும்பினவங்களுக்கும் வாக்களிக்கவும் தேர்தல் ஆணையம் முயற்சி மேற்கொண்டு அதுல வெற்றியும் பெற்றுது. இது நிச்சயமா வரலாற்றுல இடம்பெறுற விஷயம்தான். தாஷி கேங்குன்னு ஹிமாச்சல பிரதேசத்துல மிக மிக உயரமான இடத்துல இருக்கிற ஒரு இமயமலை கிராமம். இந்த கிராமத்துல வாக்குச்சாவடியை அமைச்சு திறம்பட தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியத பாராட்டாத நாடுகளே இல்லை. இப்பெரும் பணியில ஈடுபட்ட ஆர்வமிக்க ஊழியர்கள் அருணாச்சல பிரதேசத்துல நடந்து கூட போக முடியாத மிக கடினமான 300 மைல் பாதையை தாண்டி வழி அமைச்சு அங்க வாக்குச்சாவடியை அமைச்சு காட்டினாங்க. சோகேலா தயாங் அப்படிங்கிற ஒரே ஒரு வாக்காளர் தான் அங்க வந்து வாக்களிச்சது இதுவரை வரலாறு காணாத நிகழ்வா இருக்கு. ஒரு விரல் உயர்த்துவோம், அதன் பெருமையை உணர்த்துவோம், தேசத்தின் கருவறை வாக்குச்சாவடி போற்றுவோம், தேசத்தின் கருவறை வாக்குச்சாவடி போற்றுவோம். நேயர்களே, இப்ப நாம கேள்வி நேரத்துக்கு வந்துட்டோம். சென்ற வாரம் கேட்ட கேள்விக்கு பதில் என்னங்கறத பாப்போம். மேலும் இந்த வாரத்துக்கான கேள்வியும் கேட்போம். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். படிவம் 6A, 6B மற்றும் 6, இந்த 3 படிவங்கள்ல எந்த படிவம் வாக்காளரா பதிவு செய்ய பயன்படாது? அதற்கு சரியான பதில் ஃபார்ம் 6B. சரியான பதில் அளித்து குலுக்கல் முறையில் வெற்றி பெற்ற நேயர் சஞ்சய் குமார் மீனா, ஃபரிதாபாத், ஹரியானா. பரிசு பெற்ற நேயருக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். இப்ப இந்த வாரத்துக்கான கேள்வி, PWD வசதிக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் செயலியின் பெயர் என்ன, அதாவது ஆப் என்ன? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். PWD வசதிக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் செயலியின் பெயர் என்ன, அதாவது ஆப் என்ன? நேயர்களே, இதற்கான பதிலை 9993119050 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்ககிட்ட இருந்து இப்போ நாங்கள் விடைபெறுறோம். மறுபடியும் முக்கியமான தலைப்பில் உங்கள் எல்லாரையும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே அலைவரிசையில் நாங்கள் சந்திக்கிறோம். நேயர்களே, வாக்காளர் ஜங்ஷன் குழுவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன்.